சங்கராபுரம் அருகே கூழ்வார்த்தல் நிகழ்ச்சிகள் ஏற்பட்ட தகராறில் அதிமுக கிளை செயலாளரை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கிய அதிர்ச்சிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. தேர்தல் முன் விரோதத்தை மனதில் கொண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியிலும் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டது குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இப்படி இருதரப்பும் கையில் கட்டைகளுடன் நிற்கும் வீடியோ எடுக்கப்பட்ட இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ராவுத்தநல்லூர் கிராமம். அங்குள்ள மாரியம்மன் கோவிலில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியின் போது இருதரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிதான் அது. திருவிழாவில் வார்க்கப்பட்ட கூழை பக்தர்கள் வரிசையில் வந்து வாங்கி கொண்டிருந்த போது ஊராட்சி மன்ற திமுக தலைவர் சரண்யாவும் அவரது கணவர் கதிரவனும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் வரிசையில் நிற்காமல் சென்றுள்ளனர். இது குறித்து அங்கிருந்த அதிமுக கிளை செயலாளர் மாயவன் அவர்களை தடுத்து நிறுத்தி வரிசையில் வர சொல்லியுள்ளார். அப்போது இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இவர்களுக்குள் தேர்தல் முன்விரோதம் இருந்ததால் இந்த வாக்குவாதம் கைகலப்பாக இருந்த நிலையில் போலீசார் தலையிட்டால் அது தடுக்கப்பட்டது. இது முடிந்து மறுநாள் காலை இயற்கை உபாதை கழிக்க சென்ற அதிமுக கிளை செயலாளர் மாயவனை திமுகவைச் சேர்ந்த கதிரவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வீச்சரிவால் மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கியுள்ளார். மாயவனின் முகத்தில் மயக்க மருந்து தெளித்து கொலை வெறி தாக்குதல் நடத்தியதில் மாயவனின் கால் எலும்பு முறிந்துள்ளது. இது குறித்த தகவல் அறிந்து மாயவனின் உறவினர்கள் அவரை மீட்டு கள்ளக்குறிச்சி தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அங்கு அவருக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படாததால் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து ஆம்புலன்ஸை வரவழைத்து அரசு மருத்துவமனையில் இருந்து தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தேர்தல் முன் விரோதத்தை மனதில் கொண்டு அதிமுக கிளை செயலாளரை தாக்கிய ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் உள்ளிட்டோரை கைது செய்ய உறவினர்களும் பொதுமக்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர்.